இன்னைக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டியோட அஞ்சாவது மீட்டிங் இன்னைக்கு நடந்தது சீஃப் மினிஸ்டர் கூட. இந்த மீட்டிங்கில் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸும் டாக்டர் சாமியா ஆல்சோ ஜெனேவாலேருந்து ஜாயின் பண்ணாங்க. இந்த மீட்டிங்கில் நாங்கள் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த விஷயோட மெயின் பாயிண்ட்டு சம்மரி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு புது வைரஸ். இந்த வைரஸோட பிஹேவியர் நம்ம கம்ப்ளீட்டாக சொல்ல முடியல எப்படி பிஹேவ் பண்ணும். எல்லா ஊர்லேயும் நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம், பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாலேயும் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது பற்றி புது புது ஃபைண்டிங்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த ஃபைண்டிங்ஸ் நாங்கள் எல்லாமே இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். அதை வச்சு நம்ம ஃபுல்லாகவே இப்போது அடுத்த மாதம் எப்படி இருக்கோன்னா ஃபுல்லாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் சில மேட்டர் நம்மளுக்கு தெரியும். அதில் முக்கியமான இஷ்யூ என்னன்னா, இந்த வைரஸ் சிட்டிஸ் ஜாஸ்தியாக எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. க்ரௌடிங் இருக்கிறதுனால, நிறைய ஜனங்கள் இருக்கிறதுனால இந்த வைரஸோட எஃபெக்ட்டு சிட்டிஸில் மிச்சம் ஏரியாவில் கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 70% கேசஸ் வந்து 30 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வருது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுலேயும் சென்னை ஒரு மகாநகரம் சொல்லுவோம், மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அதனால் இங்கே நம்மளுக்கு கேஸ் ஜாஸ்தியாக வருது. ஆனால் ஓவராலாக தமிழ்நாடுவில் மிச்ச டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லே தான் கேசஸ் ஜாஸ்தியாக இருக்குது. கேசஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் தமிழ்நாடுவோட கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட், ஒரு 100 பேருக்கு வந்தானா எத்தனை பேருக்கு டெத் ஆகுதுன்னா, அது கம்மியாக இருக்குது. ஸோ அது நல்லது. ரெண்டாவது வந்து கேஸ் இன்க்ரீஸ் ஆகி ஸ்டேட் வந்து பெட் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய பெட்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஜாஸ்தி கேஸ் இருந்தாலும் நம்மளால் நல்லா மேனேஜ் பண்ண முடியுது. அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த லைஃப்ஸ் மட்டும் பார்க்க முடியாது, லைவ்லிஹுட்டும் பார்க்கணும், அது ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும். மூணாவது வந்து அடுத்து மற்ற ஸ்டேட்லேருந்தும் சில ஜனங்கள் நம்ம ஸ்டேட்டுக்கு வராங்க, அதுவும் நம்ம அலோவ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த மூணு மேட்டரும் பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக சில சேலஞ்சஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னன்னா, நம்ம டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும். டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது கேஸ் ஜாஸ்தி வரும். டெஸ்டிங் பண்ணலைன்னா நம்மளுக்கு யார் வியாதி இருக்குது, யாருக்கு வியாதி இல்லை தெரியாது. டெஸ்டிங் பண்ணால் தான் நம்மளால் கரெக்டான வியாதி இருக்கிற ஆள் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு நம்ம ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பயப்படக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சது நல்லது. யாருக்கு வியாதி இருக்கா தெரிஞ்சது தான் நம்ம இந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்பர் பார்க்கும்போது பயப்படாமல் நம்ம அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது தான் பார்க்கணும். ஸோ அதில் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். நம்மளுக்கு சப்போஸ் ஒரு ஜுரம் வருது, சளி இருமல் வருது, இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கோவிட் வந்துச்சுன்னா நம்ம வந்து கரெக்டான ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் எடுக்கணும். டாக்டரோட அட்வைஸ் நம்ம சீரியஸாக எடுக்கணும். ரெண்டாவது வந்து மாஸ்க் எல்லாரும் வேர் பண்ணணும், எல்லா டைமும் வேர் பண்ணணும். ஒர்க் பிளேஸ்லேயும் வெளியில எல்லா இடத்துல இருக்கும்போது மாஸ்க் கம்ப்ளைன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், ஹாங்காங் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க 99% பீப்புள் மாஸ்க் வேர் பண்ணுறதுனால தான் அவங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. எந்தெந்த கண்ட்ரியில் மாஸ்க் கம்ப்ளைன்ஸ் கம்மியாக இருக்குல்ல, அங்கே இந்த வியாதி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணோம். இப்போது அடுத்தது ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த லாக்டவுன்னு ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எங்கே எங்கே உங்களுக்கு டிசீஸ் கம்மியாக இருக்குது அந்தந்த ஆக்டிவிட்டீஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் கமிட்டி வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் இன்னும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். கேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். எல்லா ரிலாக்ஸேஷனும் கொடுக்க முடியாது. எல்லா தமிழ்நாடுக்கும் நம்ம ஒரே ரூல் அப்ளை பண்ணாமல் அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட சிச்சுவேஷன் அசஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துடலாம். வணக்கம் மேடம். சொன்ன மாதிரி இப்போது கேசஸ் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது எதிர்பார்த்தது தான். இது ஒரு புது விஷயம் கிடையாது. கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சரி, சீரியஸ்னஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சென்னை போன்ற சிட்டிஸில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால, மக்கள் ப்ராக்சிமிட்டி இருக்கிறதுனால இது எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். இந்த லாக்டவுன்னால் நம்ம என்ன சாதித்தோம்னா, இதுக்கு ப்ரிப்பேர்ட்னஸ் நல்லா இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த கேசஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட அதை நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்திருக்கு. அதுதான் முக்கியம். ரெண்டாவது,
அவங்க சொன்ன மாதிரி டெஸ்டிங் ஜாஸ்தி பண்ணும்போது கேसेस ஜாஸ்தி வரத்தான் செய்யும் ஆனா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து கேஸ் ஃபேட்டாலிட்டி ரேட் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அதை கம்மியா வச்சுக்கறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது தமிழ்நாடு ஒரு நல்ல விஷயத்தை அது பண்ணிருக்கு பட் இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ற வேலை மட்டும் கிடையாது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவசியம் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது as a citizen ஒவ்வொருத்தரும் இதுக்கு நம்ம தற்காப்பு பண்ணிட்டாதான் இந்த வைரஸை மீற முடியும் ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு நாலஞ்சு சின்ன விஷயம் பண்ண வேண்டியிருக்கும் ஒன்று நம்மளுக்கு உடம்பு சரியாமல் இல்லாமல் இருந்ததுன்னா இதில் காய்ச்சல் இருந்தாலோ இல்லட்டா ஃபீவரிஷ் ஃபீலிங் இருந்தாலோ இல்லட்டா உடம்பு வலி தலைவலி இருந்தாலோ தயவு செஞ்சு வெளியில் போய் வேலைக்கு போகக்கூடாது நம்ம எப்பப்போ வெளியில் போகிறோமோ மற்ற மக்களை சந்திக்கிறோமோ அப்பப்போ நம்மளுக்கு வியாதி இருக்கிறது பரவர வாய்ப்பு ஜாஸ்தி ரெண்டாவது உடம்பு சரியில்லாத போது சீக்கிரம் மெடிக்கல் ஹெல்ப்புக்கு நம்ம போகணும் டாக்டர் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டிலே இருக்கலாம் வீட்டிலேயே ஐசோலேட் பண்ணலான்னு சொன்னால் ஒழிய நம்மளாம் நம்ம நல்லா இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு கடைசி மோசமானதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அணுகிறது தவறு ஸோ ஏர்லி மெடிக்கல் அட்டென்ஷனை நம்ம பார்த்துக்கணும் அட்லீஸ்ட் அசஸ் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி சக்கரை வியாதி ரத்த கொதிப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்க சீக்கிரமாக ஹெல்ப் அணுகிறது அவசியம் மூணாவது மேடம் அகெயின் சொன்ன மாதிரி எல்லோரும் மாஸ்க் அணிகிறது அவசியம் நிறைய பேர் மாஸ்க் போடுறாங்க பட் நான் என்ன கவனிக்கிறேன்னா காரில் போகும்போது எல்லார் மாஸ்க்கும் இந்த மாதிரி கழுத்துக்கு அடியில் தான் இருக்குது அண்ட் ரெண்டாவது பக்கத்தில் உட்காந்து காஃபி குடிக்கும்போதோ பேசும்போதோ மாஸ்க்கை கீழே இறக்கிடுறாங்க இது ரொம்ப தவறு கிட்ட போகும்போது தான் மாஸ்க் மூஞ்சியில் இருக்கிறது அவசியம் ஏன்னா அப்போ தான் டிரான்ஸ்மிஷன் தள்ளி இருக்கும்போது மாஸ்க் அவ்வளோ யூஸ்ஃபுல் இல்லை ஒரு ஆள் கிட்ட போகும்போது அவங்கள்ட்ட மூஞ்சி கிட்ட போய் பேசும்போது மாஸ்க் கண்டிப்பாக நம்ம கீழே இழுக்கக்கூடாது மூடி வச்சுக்கணும் எச்சல் துப்புறது அதுக்கப்புறம் இரும்பும் போதும் தும்பும் போதும் கையை இப்படி மூடிக்கிறது இதெல்லாம் எவ்ரிபடி ஹேஸ் டு டூ இது நம்ம வந்து நம்மளோட ஹேபிட் மாதிரியான எப்படி வெளியில் போகும்போது செருப்பை மாட்டிக்கிட்டு போகிறோமோ வீட்டில் வெளியிலேருந்து வீட்டில் வந்து நம்ம கை கால் கழுவணுமோ அதே மாதிரி இதெல்லாம் ஷுட் பி பார்ட் ஆஃப் ஹேபிட்ஸ் கடைசியாக நம்ம வீட்டில் இருக்கிற வல்னரபிள் குரூப்ஸ்னு சொல்லுவோம் அதாவது வயது முதிர்ந்தவர்கள் சக்கரை வியாதி இல்லாட்டா வேறு ஹார்ட் ப்ராப்ளம் லங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த வியாதி வந்ததுன்னா சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம் சின்னவங்களுக்கு மைல்டாக வந்துட்டு போயிடும் ஸோ சின்னவங்க எஸ்பெஷலி வெளியில் போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது ஆனால் வயது முதிர்ந்தவர்களுக்கு சக்கரை வியாதி இருக்கிறவர்களுக்கு இந்த நோய் பரவிடுச்சுன்னா அவங்களுக்கு சீரியஸாக விளைவுகள் ஏற்படலாம் ஸோ இந்த முதியோர்கள் இந்த வல்னரபிள் பாப்புலேஷன் நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுறது அவசியம் அதை ப்ரொடெக்ட் பண்ணோன்னா இந்த கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் ஆர் சீரியஸ்னஸ் ரொம்ப தடுக்கலாம் லாஸ்ட்டாக ஐ திங்க் நான் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்ன மாதிரி ப்ரெஸ்ஸுக்கும் தெர் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரெஸ்ஸு எதர் இது வந்து பேப்பராக இருந்தாலும் சரி டெலிவிஷன் இருந்தாலும் சரி சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி நம்ம கரெக்டான விஷயத்தை ஷேர் பண்ணுறது அவசியம் ஒரு பயத்தை வந்து பரவக்கூடாது நாளுக்கெல்லாம் நம்பர் ஏறிக்கிட்டே போகிறது நிறைய பேர் கேட்குறாங்க அதுதான் நான் சொன்னேன் இது எதிர்பார்த்து தான் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணும் நம்ம என்ன முயற்சி எடுக்கணுங்கிறதா முக்கியமே தவிர ஒரு பயத்தை கலப்புறத தவிர்க்கணும் ஸோ இது ஒரு வேண்டுகோள் ப்ரெஸ்ஸுக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த டயத்தில் எல்லாரோட கோஆப்ரேஷனும் தேவை ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் இது வந்து ஒரு மெடிக்கல் டாக்டருங்கிறத ட்ரீட் பண்ணுறது கிடையாது கவர்மெண்ட்டுங்கிறது அவங்க ரோல் கிடையாது எல்லாரும் தே பிளே ரோல் அதுக்கு தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்கள் முடிச்சிடறோம்மா அது இந்த ஐந்தாவது நிபுணர்களுடைய கலந்தாய்வு இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் துணை முதல்வர் அதே மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் தலைமை செயலர் செயலர்கள் சுகாதார செயலர் எல்லாரும் சேர்ந்து இதை பற்றி ஆய்வு செய்தாக இந்த எங்களுடைய கருத்துக்களை வந்து மிக உண்ணியமாக கேட்டறிந்தார்கள் நாங்கள் நிபுணர்கள் கொடுத்த கருத்துக்களை வந்து மறிய சரியான வரவேற்பு இருந்தது ஆனால் முக்கியமாக அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா இப்போ டாக்டர் ராம் சொன்ன மாதிரி இந்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு பெரிய ரோலை வந்து நீங்களாம் செஞ்சுருக்கிறீங்க இந்த மீடியா ஹஸ் டன் எ லாட் ஆஃப் ஒர்க் அதை வந்து முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிபுணர் குழு சார்பாக அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் அவங்களுடைய பொறுப்பையும் அவருடைய கடமை உணர்வையும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவங்க எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுன்ற விஷயங்களை வந்து நீங்கள் மேலும் மேலும் இப்போ செய்கிறது மாதிரியே சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இப்போ வந்து மக்கள் நாலு மாதம் ஆயிடுது இந்த மருத்துவர்களும் சரி செவிலியர்கள் சரி துப்புரவு பணியாளர்கள் காவல் பணியாளர்கள் இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி குறிப்பாக மீடியா பீப்புளும் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு இந்த ஒரு பெரிய மனித துயரம் இந்த ஹியூமன் சஃபரிங்கிறது வந்து உலகம் முழுதும் நடக்கிற ஒரு விஷயத்தை மிக திறமையாக ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படுறாங்க இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நேரத்தில் இந்த மீடியாவில் வந்து தவறான செய்திகள் இதுக்கு சிகிச்சை இருக்குது அல்லது இப்படி காரணம் அப்படி காரணன்றதை விட மக்கள் வந்து இதில் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பை நீங்கள் உணர்த்த வேண்டும் டாக்டர்கள் சொன்ன மாதிரி அவங்க முகக்கவசம் அணிகிறது கைகளை கழுவுறது டிஸ்டன்சிங் இதெல்லாம் முக்கியமான காரணம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்கள்லையும் எல்லாத்தையும் குறைச்சாச்சு
ஆனா சென்னை மாநகரத்துல பெரிய பிரச்சனையாக இருக்கிற ஒரு காரணமானது மக்களுடைய அடர்த்தி என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். குறிப்பாக மண்டலம் 4 5 6 ல வந்து நிறைய குடிசை பகுதி வாக்கள் மக்களுடைய வாழ்விடங்கள் வந்து ரொம்ப நெருக்கமான இடங்கள். அவருடைய வீடுகள் சின்ன சின்ன வீடு. அவங்க மத்தியில வந்து இந்த விஷயங்கள் நிறைய பரவணும். அவங்க வந்து இந்த சமூக இடைவெளி காக்கணும். அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நோய் பரவாமறதுக்கும் பார்க்கணும். இப்போ கடந்த ஒரு 3-4 நாட்களாக கொஞ்சம் சில ஸ்லைட்டாக வந்து டெத்தெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த தொற்றா நோய்கள் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அது மாதிரி டயாலிசிஸ் இருக்கவங்க இருதய நோய் இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. 60 வயசுக்கு மேலே தான் நிறைய பேர் வருது. அதனால் குறிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளும்போது உங்கள் குடும்பங்கள் இருக்கிற வயதானவர்களை பாதுகாத்து கொள்ளுவது மிக முக்கியம். அவர்களுக்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது முக்கிய முக்கியம். டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் சிகிச்சை அளிக்கணும். அவளுக்கு எதனா பிரச்சனை வந்தால் உடனடியாக காலதாமதம் இல்லாத டெஸ்ட் பண்ணி மருத்துவ சிகிச்சை அளிக்கணும். நம்ம இந்த ஒரு மோசமான இந்த சூழ்நிலையிலிருந்து மிக சீக்கிரமாக விடுதலை ஆக போகிறோம். எதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய பாசிட்டிவிட்டி அதிகமாக ஆக நிறைய பாசிட்டிவ் நோயாளிகளை கண்டுபிடிக்க இறப்பை நம்ம குறைக்க முடியும், மக்களை பாதுகாக்க முடியும். அதனால் வந்து இந்த நோய் தொற்று இருக்கிறவர்கள் தொற்றா நோய்கள் இருக்கிறவர்கள் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் மற்ற நோய்கள் இருக்கிறவங்க கிரானிக் டிசீஸ் இருக்கவங்க 60 வயசுக்கு மேற்பட்டவர்களை மிக சீக்கிரமாக கூட்டாந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கான சிகிச்சை பெற வேண்டும். நீங்கள் வந்து இந்த மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இதை பற்றி தவறான கருத்துக்கள் எல்லாம் வந்து மீடியா வந்து நினச்சா அதை ஒழிக்க முடியும். மக்கள் மத்தியில் அவங்களுடைய சமூக பொறுப்புணர்வை அதிகமாக திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா நம்ம இதை வந்து முழுக்க முழுக்க ஒழிக்க முடியும் என்று நினைக்கிறேன். நீங்களும் நம்ம பாதுகாப்பு இருக்கணும். மீடியா வந்து நல்ல காரியங்களை செய்யணும்னு விரும்பி வாழ்த்தி வணங்க வேண்டும். இப்போ கூடுதல் தளர் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. கூடுதல் தளர் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அதுக்கு அடுத்தபடியாக கொடுக்க வேண்டியது பஸ்ஸை விடணும், மெட்ரோ ரயில் விடணும், கல்யாண மண்டபம் திறக்கணும், வழிபாடு தலங்களை திறக்கணும். இதான் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள். இதை வந்து சென்னை மாநகரத்தில் இப்போ இருக்கிற நிலைமையில் உங்களுக்கு விட்டோம்னா மனித உயிர்களுக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி மெதுவாக விடலாம், ஃபேஸ் மேடலில் விடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து இதை பற்றி மக்களுக்கும் சொல்லணும். தளர்வு ஏற்படும் போது எங்கே மக்கள் ரொம்ப கூடுறாங்களோ அந்த இடத்துல பார்க்குறது. அதே மாதிரி டாக்டர்லாம் சொல்லும்போது முகக்கவசம் கட்டாயம் போகணுன்றது வந்து மேண்டேட்டி கட்டாயமாக பண்ணி ஆகணும் ன்றது மிக அவசியம். இது வந்து சமூக பரவல் இருக்கா இல்லையான்றது வந்து ஒரு வேர்ட் கேம் மாதிரி ஆகினு இருக்குது. மக்கள் மத்தியில் வந்து சமூக பரவல் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் டெத் ஆகிருக்க முடியும் ஆயிருக்கணும் அப்படியெல்லாம் ஆகலை. ஃபோக்கஸ்டாக அங்கங்கே பரவுது. இல்லை அதிகமாக அதாவது இந்த இறப்புகளை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வெளிநாடுகள்லையும் சரி மற்ற இடங்களையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே டெத் வந்து மிகவும் கம்மின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காக நம்ம பெருமைப்படுறதில்லை. ஈவன் 15 பேர் டெத்து 21 டெத்தை கூட நம்ம அவாய்ட் பண்ண நினைக்கிறோம். அந்த 21 டெத்துகள் அதிகமாக இருக்கிறது காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து உடன் நோய்கள் இருக்குது, அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. அதுக்கு கண்ட்ரோலாக மருந்து சாப்பிடலாம் தான் அவங்களை திருப்பி திருப்பி கேட்கறது. அந்த மாதிரி உங்களுடைய வயதானவர்கள் வீட்டில் யாரும் நோய் விட்டவர்கள் இருந்தால் அவங்களுக்கு சிகிச்சை சரியாக பெறுங்கள். அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் அவங்களை கூட்டி போங்கன்னு சொல்கிறது முக்கியமான விஷயம். Thank you. Very much. Ma'am.